தந்தை செல்வாவின் நினைவு தினமும். தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட தீவிரவாத தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்குமான நினைவேந்தலும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் குறித்த நிகழ்வு இன்று நடத்தப்பட்டது. இதன்போது நிகழ்வில் கலந்து கொண்டோர் தந்தை செல்வாவின் சதுக்கத்தில் உள்ள சமாதிக்கு மேல் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் தீவிரவாத தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக தீபங்களை ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். குறித்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவே சேனாதிராஜா, தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈஸ்வரபாதம் சரவண பவன், யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆனோல்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த உயிர்ப்பு ஞாயிறன்று கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் அவருடைய இந்த இறந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய துயர்களை பகிர்ந்து கொள்வதற்காக எண்ணியிருக்கின்றோம். கடந்த உயிர்ப்பு ஞாயிறு அன்று தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் இதர இடங்களிலே நடைபெற்ற மனித குலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த ஈனச் செயலை நாங்கள் பல தடவைகள் வன்மையாக கண்டித்திருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய இனத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய இறந்த நாளிலே அவருக்கு விழா எடுக்க வேண்டிய நேரத்திலே எங்களுடைய உறவுகளுக்காக துயர் பயிர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இன்று மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று நடைபெற்ற இந்த துயர சம்பவம் எங்களுடைய வடபுலத்திலே ஏற்படாவிட்டாலும் இன்று இலங்கை வாழ் மக்கள் அல்ல, உலகம் பூராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு பேரிடியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு அவலச் சம்பவமாக இந்த சம்பவம் காணப்படுகின்றது. இந்த நிகழ்வு கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு தற்கொலை தாக்குதல் நிகழ்வாக இருந்தாலும் இன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வு கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது கிறிஸ்தவ மக்களை மையப்படுத்தி இருந்தாலும் நாங்கள் ஒரு மக்களாக ஒரு சமூகமாக இந்நாளை இந்த நிகழ்வு ஏனைய மதங்கள் மீதும் சகோதர மத இனத்தவர்கள் மீதும் மேற்கொள்ளாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஆகவே இவ்வாறான இந்த நாளிலே எங்களுடைய தந்தைக்கு விழா எடுக்கின்ற இந்த நாளிலே தமிழ் இனத்தை வழிநடத்திய ஒரு பெருந்தலைவனுடைய சாத்விக வழியிலே முன்னெடுத்து தமிழருக்கு இதுதான் வழி என்று தமிழரசை உருவாக்கி காட்டிய அந்த பெருமகனுடைய இறந்த தினத்திலே இந்த ஈஸ்டர் தினத்திலே ஏற்பட்ட கொடூரமான சம்பவத்திற்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்.